بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே முஸ்லிம்களுக்கு மத்திய அளவில் 10% இடஒதுக்கீட்டை சட்டமாக்க காங்கிரஸ் அரசை வலியுறுத்தியும் மாநில அரசு தற்போதுள்ள 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த கோரி தமிழக அரசை வலியுறுத்தியும் இடஒதுக்கீட்டை வெல்ல சிறை செல்லும் போராட்டத்திற்கு வியூகம் வகுப்பதற்காகவும் அது குறித்த பல்வேறு செயல்பாடுகளை பிரச்சார பணிகளை பட்டியலிட்டு அதை தொகுத்து வெளியிட வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பணிகளை மற்ற மாவட்ட நிர்வாகங்கள் அறிந்து கொண்டால் அது தன்னுடைய மாவட்டத்திற்கு வீரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதே நேரத்தில் ஒரு மாவட்டம் செய்திருக்கிற வித்தியாசமான முயற்சிகளை இதை ஏன் நம்முடைய மாவட்டத்தில் நாம் செய்யக்கூடாது என்கின்ற முன்மாதிரியை எடுத்துக்கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்போ நம்ம இந்த கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி தான் எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறீங்க ஆனால் பல்வேறு அமைப்புகள் இந்த சிறை நிரப்பு போராட்டம் என்ற பெயரிலும் கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணி என்ற பெயரிலும் மாநில அளவில் பிரச்சாரம் செய்து அதிகமதிகமான சுவரொட்டிகள் செலவழித்து பேனர்கள் மூலம் விநியோகம் செய்து எவ்வளவு பிரம்மாண்டத்தை திரட்டுவார்களோ அந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாம் ஒரு ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியில் திரட்டியிருக்கிறோம் இந்த கூட்டம் அதே நேரத்தில் இதில் இன்னொரு எண்ணம் வந்துவிடக்கூடாது வட சென்னை தென் சென்னை காஞ்சி கிழக்கு மேற்கு திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கிழக்கு கடலூர் ஆகிய இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 பேர் வந்தாலும் தென் சென்னை மாவட்டத்திலேயே பயங்கரமாக இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அதே மாதிரி பொது போராட்டத்துக்கு கூட நம்ம ஒரு 40 பேர் வந்தாலும் போதும் ஏற்கனவே அங்கே ஒரு 500,000 இருக்கும் அது எங்கள் லட்சம்தான் என்று எல்லாரும் வந்து என்ன செய்யக்கூடாது தண்ணியை கொண்டு வந்து பால் குடத்தில் ஊற்றிடாதீங்க போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மக்களை திரட்ட முடியுமோ அதில் ஒரு ஆளை கூட விட்டுறாமல் எல்லோரும் தன்னுடைய மனநிலையில் எந்த மாவட்டமும் சரியாக செய்ய மாட்டாங்க நம்மை விட சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க நம்மளை விட அதிகமாக கூட்ட மாட்டாங்க நாம் தான் அதிகமாக கூட்டுவோம் என்கிற மனநிலையில் ஏற்பாடு செய்துட்டு வரணும் உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக இடிக்கும் சென்னை மாவட்டத்தை விட திருவண்ணாமலை அவ்வளோ பெருசா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் வேலூரை விட ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கணும் விழுப்புரம் கிழக்கை விட நாங்கள் தான் ஜாஸ்தி வந்து காட்டுவோம் அப்படின்னு நினைக்கணும் திருவண்ணாமலை மாவட்டம் 6 மர்கஸ் இருக்குது 4 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர்லேயும் அது போன்ற 5 மர்கஸ்கள் இருந்துச்சு ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாது வீடு தேடி நோட்டீஸ் கொடுத்தா வீட்டில் உள்ளே இழுத்து போட்டு அடிப்பார்கள் அந்த 4 வருட காலத்தில் 6 மர்கஸ்கள் வந்துச்சா இல்லையா இது அல்லாஹ்வுடைய மாற்றம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாம் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் எப்படி போட்டி போட வேண்டும் என்றால் இந்த மாவட்டங்களில் 10 எங்கள் மாவட்டம் முதல் நிலையை அடையும் என்று மக்களிடத்தில் ஒரு முனைப்போடு ஒரு முடிவோடு நீங்கள் மக்கள்கிட்ட போய் விளக்கணும் இதை விளக்குற நேரத்தில் இது போராட்டம் தானே இது காலங்காலமாக நடத்தினது தானே 1999 ஜூலை 4 சென்னையில் மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் வாழ் உரிமை மாநாடு நடத்துனீங்க அதற்கப்புறம் இதே இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி ஜனவரி 29 கும்பகோணம் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் பங்கு பெறக்கூடிய ஒடுக்கப்பட்டோருக்கான பேரணி மாநாடு நடத்துனீங்க அதற்கு பிறகு இதை வலியுறுத்தி இதே நாளை நினைவுபடுத்தி ஜனவரி 29 நினைவு போராட்டம்னு நடத்துனீங்க அதே போல் இதை தொடர்ச்சியாக வைத்து ஜூலை 4 தமிழகத்தின் 8 சிறைச்சாலைகளை முற்றுகிடக்கூடிய
சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த போராட்டத்தின் விளைவாக நமக்கு இடஒதுக்கீடு அவசியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக செப்டம்பர் 5ஆம் தேதி தர்ணா போராட்டத்தை 2006ல் நடத்தணும். இதையெல்லாம் தாண்டி இந்த முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப இழுத்தடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வரக்கூடியவர்கள் நம்மளை ஏச்சு பிழைக்கிறார்கள், ஏமாற்றி மிதிக்கிறார்கள் என்பதை நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக முற்றுகை சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்தப் போவதாக நாம திண்டுக்கல்ல அறிவிப்பு செய்து அந்த சட்டமன்ற முற்றுகையின் பொழுது துப்பாக்கி சூடுக்கு நாங்கள் ஆளானாலும் கூட எங்கள் உயிரை கொடுத்தாவது இடஒதுக்கீடை மீட்போம்னு விட்ட சூளுரையின் விளைவாக கருணாநிதி 3.5% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கினார். அதற்கு பிறகு நாம இந்த மத்தியில 10% இடஒதுக்கீட்டை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அறிக்கையின் படி மத்திய அரசாங்க சட்டமாக்க வலியுறுத்தி ஜூலை 4 சென்னை தீவு திடல்ல 2010ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு நடத்தணும். இப்படி தொடர்ச்சியா நீங்க நடத்திட்டே வரக்கூடிய வரிசையில இந்த சிறை செல்லும் போராட்டத்தை நடத்துறீங்களா என்று கேட்பார்கள். அதே மாதிரி அவங்க பார்வை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தல்கள் வரும்பொழுது அந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி இதுல மக்களை அழைத்து இவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டி எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்பார்களே, அதுபோன்று நீங்க நடத்துறீங்களா என்ற கேள்விகள்லாம் வரும். ஏன் எல்லா அமைப்பும் இந்த சிறை நிரம்ப போராட்டத்தை கையில் எடுப்பார்கள். இதுல எந்த அளவு இருக்குன்னு சொன்னா பல்வேறு ஆங்கில எழுத்துக்களை பல அமைப்புகளாக பரிணாமம் பெற்றிருக்கிறோம் என்ற பெயரில் இங்க இருக்கிற அதே 14 பேரும் அங்கேயும் காட்டி, அந்த 14 இங்கேயும் காட்டி, பெண்கள் தரப்பிலையும் காட்டி, இளைஞர் தரப்பிலும் காட்டி, அனைத்து தரப்பிலும் இந்த 14 காட்டுகிற அந்த ஒரு பரிதாப கூட்டம் நாங்களும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துறோம் நடத்துறாங்க. எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் எங்க பின்னாடி இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு சீட்டு தருவீங்க என்ற பேரத்திற்கு. அது மாதிரி ஒரு கூட்டம் கோட்டை நோக்கி கோரிக்கை பேரணி என்று நடத்தினார்கள். அந்த கோரிக்கை பேரணியில நம்ம இதை வைத்து சீட்டு கோரிக்கை வைக்க முடியாது, தமிழக அளவுல 3000 பேர் தான் இருக்கிறாங்களா உங்க அமைப்பு என்று கேட்டு விடுவார்களே என்று நினைத்து உண்மையை உடைச்சு சொல்லி நாங்க சீட்டுக்கு தான் நடத்துறோம், எங்க சமுதாயத்திற்கு 10 MLA வேணுங்கிறதுக்கு நடத்துறோம் என்பதை பகிரங்கப்படுத்தும் விதமாக பிப்ரவரி 8ஆம் தேதி அவர்கள் ஒரு அரசியல் எழுச்சி மாநாடு, இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எங்கள் எழுச்சியை பார்த்துக்கொள்ளுங்கள், அதற்கு ஏற்றவாறு எங்களுக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற அடிப்படையில் ஒரு மாநாட்டை போட்டு தெளிவாகவே மக்களை திரட்டும் பணியில் இறங்குறாங்க. ஆனால் நாம் எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் எவ்வளவு மக்களை கூட்டினாலும் நம்முடைய தனித்தன்மைக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தனி ஈர்ப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடும் ஒரு போராட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்கள் என்றால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இறை தூதர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக திரைப்படத்தை வெளியிட்டவர்களை கண்டித்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுகிற போராட்டம் அவசர அவசரமாக நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டத்தில் நடத்தப்பட்டாலும் கூட முதல் கட்டமாக சென்னையிலே நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம் என்பது 15,000 பேரை திரட்டி நடத்துகிற ஆர்ப்பாட்டம். ஆனால் அதற்கு அடுத்து எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து 23 இஸ்லாமிய அமைப்பின் கூட்டமைப்புகள் இணைந்து எல்லா அமைப்பின் சார்பாக ஒரு 1000 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு அழைப்பு விடுத்து நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டத்தில் 2000+ பேர் கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்றால் என்ன காரணம்? நோக்கம் ஒன்று, திரட்டுகிற கூட்டம் ஒரு அமைப்பு, இது 23 அமைப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 23 அமைப்புக்கும் தூதர் தான், இந்த ஒரு கூட்டத்துக்கும் தூதர் தான். ஆனால் இந்த ஒரு கூட்டம் திரட்டுகிற கூட்டத்திற்கு 15,000 பேர் வருகிறார்கள், அந்த 23 பேருக்கு திரட்டுற கூட்டத்துக்கு 2,000 பேர் வருகிறார்கள் என்றால் என்ன நம்பிக்கை இருக்கிறது மக்கள்கிட்ட? இவர்கள் சமுதாய பணிகளையும் அரசியல்வாதிகள்கிட்ட அடகு வைக்க மாட்டார்கள், மார்க்க பணிகளையும் பெருமைக்கோ பகட்டுக்கோ பேருக்கோ புகழுக்கோ செய்ய மாட்டார்கள். இந்த மார்க்க பணியை எந்த மறுமைக்கு செய்கிறார்களோ, தர்கா வழிபாட்டிற்கு எதிராக களமிறங்கினாலும் தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், பெண்கள் பயான், அதே மாதிரி தனிநபர் பிரச்சாரங்கள், மெகாபோன் பிரச்சாரங்கள், தட்டு தகடு தாயத்துக்களை அற்று எரியக்கூடிய பிரச்சாரங்கள், ஆங்காங்கே ஒவ்வொரு பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவுகள், எல்லா நிகழ்ச்சியையும் மார்க்க நிகழ்ச்சியை இவர்கள் நடத்துவதும், பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்து அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதும் மறுமைக்காக செய்கிறார்கள்.
அதே போலத்தான் இந்த போராட்டத்தையும் இவ்வளவு காலமாக நடத்துகிற போராட்டத்தையும் இந்த மூன்றைய ஏழாக்கினாலும் ஏழை பத்தாக்குவதற்கு நடத்துவார்கள் பத்த பன்னெண்டாக்குவதற்கு நடத்துவார்கள் மத்தியில பத்து கொடுத்தா அதுக்கப்புறம் பதினஞ்சாக்கு நடத்துவார்கள் காலமெல்லாம் இவர்கள் நடத்துவார்கள் எதற்காக இந்த போராட்டம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு அம்சமாக போராட்டம் இருப்பதால் தான் இவர்கள் நடத்துகிறார்கள் என்கிற நம்பிக்கை பாமர முஸ்லிம்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமாக நாம் இந்த விஷயத்தை எடுத்து வைக்க வேண்டும் குறிப்பாக முதல் கட்டமாக நம்முடைய கிளை நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய கிளை பேச்சாளர்களுக்கு சொல்ல வேண்டும் மாவட்ட பேச்சாளர்களுக்கு சொல்ல வேண்டும் அங்கே வராத சில மாவட்ட நிர்வாகிகளுக்கு சொல்ல வேண்டும் நாம் இதற்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு நேரமும் வணக்க வழிபாட்டினுடைய நன்மை பெறுவது போல இதற்கான நன்மை இருக்கிறது நாம் இதற்காக செய்கிற ஒரு உழைப்பும் நமக்காக மன்னரைக்கு பிறகும் தொடரக்கூடிய நன்மையாக இருக்கிறது மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கிய பரிசாக இந்த உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும் எந்த அடிப்படையில் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அகில உலகத்திற்கும் நேர் வழி காட்டுவதற்காக இறை தூதர்களை அனுப்புகிறான் அப்படி அனுப்பப்படுகிற எல்லா இறை தூதருமே மார்க்க சட்டத்தை சொல்லி வாபுதுல்லாஹ் வஹ்தா அல்லாஹ்வை மட்டும் வணங்க என்கிற ஓரிரையை மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய பிரச்சாரத்திற்கு முழுக்கு போட்டு விடவில்லை அதோடு முற்றுகை இட்டு விடவில்லை அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடவில்லை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனைவருமே தன்னுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு அஜெண்டாவுக்கும் சேர்த்துத்தான் தூதர்களை அனுப்புகிறான் நீ அந்த மக்களை ஏகத்துவத்தின் பால் அழைக்க வேண்டும் அழைச்சா மட்டும் போதாது அந்த ஏகத்துவத்தை நோக்கி அவன் வருவதற்கு ஏற்ற வகையிலான சில பணிகளை செய்ய வேண்டும் எந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லி இது உங்களுக்கு மறுமையில் சிறக்கும் என்று சொல்கிறீர்களோ அதோடு நிறுத்திவிடாமல் அந்த மக்கள் எந்த நஷ்டத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ எந்த மாதிரியான கஷ்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ எது போன்ற சிக்கலில் திணறி கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தியாகத்தையும் நீங்க செய்யுங்க என்று எல்லா இறை தூதர்களுக்கும் இறைவனது உத்தரவு இருக்கிறது என்ன மாதிரி உத்தரவு நபி மூசா அலை இஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் ஃபிரௌனுடைய கொள்கை என்ன நான் தான் கடவுள் என்னை மட்டும்தான் நீங்கள் வழிபட வேண்டும் அதோடு நிறுத்தியிருந்தால் இந்த சர்வாதிகாரம் என்பது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக திணிக்கிறான் என்றோடு நின்றுவிடும் ஆனால் அவன் அதோடு நிறுத்தவில்லை என்ன செய்தான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான் யாபனி இஸ்ரவீல உதுக்குரு நாமத்தி அல்லத்தி அன்பு அழைக்கும் துக்கும் அல்ல ஆலமீன் இஸ்ரவேலர்களே நான் உங்களுக்கு பொழிந்திருக்கிற அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் எல்லா மக்களை விட உங்களை மேம்படுத்தி இருப்பதை அதை நினைத்து பாருங்கள் இது நச்சை நாக்கும் ஆல ஃபிரௌன் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றினோமே அதை நினைத்து பாருங்கள் யுதபிஹுன் அபுனாக்கும் இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் உழுகியா கொடுப்பது போல அறுத்தறிந்தார்கள் வெட்டி கொன்றார்கள் தபகு செய்தார்கள் கழுத்தறுத்து கொலை பண்றது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் செக் பண்றது பிறந்தது ஆணா பெண்ணா ஆண் குழந்தை தூக்கிட்டு வந்து வெளியே வை அந்த கழுத்தை அறுத்தெடு என்று யுதபிஹுன் அபுனாக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் அறுத்தறிந்தார்கள் ஓ எஸ்தஹியுன் நிசாக்கும் தங்கள் தேவைக்காக வேண்டி உங்க பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் வாழ வைத்தார்கள் இன்னஃபி தாலிக்கும் பலாவும் இறப்பிக்கும் அதையும் இது மாதிரியான சோதனை நீங்கள் அடைந்திருக்கவே மாட்டீர்கள் உலகத்திலேயே இப்படிப்பட்ட சோதனை யாரும் அடைந்திருக்க மாட்டார்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான படுபயங்கரமான சோதனைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டீர்கள் அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நாம் காப்பாற்றினோமா இல்லையா அதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எப்படி காப்பாற்றுகிறான் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை கடலில் மூழ்கடித்து காப்பாற்றுகிறான் எதன் மூலம் மூழ்கடிக்கிறான் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்து இந்த ஃபிரௌனிடத்தில் சத்தியத்தை சொல் அந்த இஸ்ரவேலர்களுக்கு சத்தியத்தை சொல் அதோடு நிறுத்தி விடாதே உன்னுடைய அடுத்த கட்ட ஒரு வேளை அந்த மக்களுடைய உயிர் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த வேளையில் களமிறங்கு என்றுதான் மூசாவை அனுப்புகிறான் ஹாரூனை இணைத்து அனுப்புகிறான் மூசா அலை இஸ்லாம் போய் பிரச்சாரம் செய்வது இரண்டு விஷயத்தை சொல்கிறார்கள் நீ அல்லாஹ்வை வணங்கு படைத்த இறைவனை வணங்கு என்கிற ஓரிரை கொள்கையும் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு அர்சில் மை பனி இஸ்ராயில் ஃபலாத்து அதிபுகும் இனிமேல் இந்த இஸ்ரவேலர்களை நீ கொடுமைப்படுத்த கூடாது நோவினை செய்யக்கூடாது அவர்களை ஒழுங்கு மரியாதை என்னோடு அனுப்பிவிடு என்று சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த சூனியக்கார போட்டிகள் எல்லாம் ஆரம்பமாகிறது அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் செய்தார்கள்
ஏகத்துவ கொள்கை எடுத்துச் சொல்வதோடு தன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தி விடாமல் அந்த மக்களுடைய உயிர் மீது ஏன் ஆசவேசப்பட்டார்கள் இது அல்லாஹ்வின் உத்தரவு அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உணர்வு இந்த வாரம் மோடியின் கூட்டத்தில் குண்டு வைப்பு நாடகம் இந்த வார பதில்களில் இடஒதுக்கீடு அளித்தால் பிஜேபியை ஆதரிக்கலாமா கட்டுப்பாட ஆணாதிக்கமா தி ஹிந்தி நாளேட்டின் கட்டுரைக்கு டிஎன்டிஜேவின் மறுப்பு ராகுல் காந்தியின் விசமத்திற்கு முஸ்லிம்கள் கண்டனம் பரபரப்பான விற்பனையில் உணர்வு இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும் தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள் மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ₹4000 ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ₹48000 செலவாகிறது நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 யுனானி மருத்துவம் யுனானி மருத்துவம் தான் நோயை குணப்படுத்தும் உடலையும் வலுப்படுத்தும் யுனானினா ரபானி ரபானினா யுனானி டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தாரின் ரபானி வைத்தியசாலா ராயப்பேட்டா சென்னை அதற்கடுத்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இன்னொரு சம்பவத்தை சொல்றான் ஆது கூட்டத்தார்கள் உலகத்திலேயே படுபயங்கரமான ஒரு படைப்பு நாம சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் நம்மளை விட ஒருத்தர் 2 அடி கூடிட்டா ஆச்சரியமா பார்க்கிறோம் ஜான் ஜவானா இருந்தா பயமா இருக்கிறது ஆனால் உலகத்துல ஒரு உச்சகட்டமான படைப்பு பெரிய பெரிய மலை பாறைகளை கொண்டு போய் வைத்து வீடு கட்டுகிற படைப்பு அந்த மலைகளை உடைத்து தங்குகிற வாழ்கிற ஒரு கூட்டம் அந்த ஆது கூட்டத்தார்கள்ட்ட ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தூதர் அனுப்புறான் அதே கொள்கை தான் யாக்கோவும் எழுப்புதுள்ளாக மாலக்குமின் இலாகின் கைருகு அஃபலா தாக்கிலூன் மக்களே நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் உங்களுக்கு அல்லாவை தவிர எந்த கடவுளும் கிடையாது நீங்க சிந்திக்க மாட்டீர்களா இதை சொன்னார் சொன்னதோடு நிறுத்தி கொண்டாரா அல்லாஹ் அவருக்கு இன்னொரு அஜெண்டாவையும் கொடுத்தான் என்ன அஜெண்டா நீ ஏகத்துவத்துக்கு போய் கூப்பிடு அதே நேரத்துல அந்த ஆறு கூட்டத்தார்கள் அந்த சமுதாயத்துல யார் எல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ ரொம்ப தாக்கு பிடிக்காம இருக்கிறார்களோ அவர்களை கொடுமைப்படுத்தி அடிச்சு காயப்படுத்தி கட்டப்பஞ்சாயத்து செய்கிற கூட்டமாக இந்த ஆது கூட்டம் இருந்துச்சு அப்ப இந்த ஹூத் அலை இஸ்லாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டுச்சு நீ ஏகத்துவத்திற்கு மக்களை கூப்பிடு அல்லாஹை வணங்க வேண்டும் என்று அழைத்துடு அதோடு நிறுத்தி கூடாது இந்த ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட இன்னொரு அஜெண்டா அந்த மக்கள் இந்த கட்டப்பஞ்சாயத்துல பாதிக்கப்படுகிறார்கள் பலசாலிகள் பலவீனர்களை சாமானியர்களை நசுக்குவதையும் நொறுக்குவதையும் பார்த்து வெறுக்கிறார்கள் இந்த பலவீனமானவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒடுக்கப்பட்டோரை காக்க வேண்டிய கடமை இந்த இறை தூதருக்கு இருக்கிறது இறைவனால் அது உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதனால் ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஆது கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள் இதா பத்தஸ்தும் பத்தஸ்தும் ஜப்பாரியின் மக்களே ஒரு சாமானியன் மாட்டிக்கொண்டால் ஒரு பலவீனமானன் மாட்டிக்கொண்டால் அவனை போட்டு கடுமையாக உலுக்கி எடுக்கிறீர்களே இப்படி கொடுங்கோல் தன்மையை காட்டுகிறீர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து பணிவாக நடப்பீர்களானால் உங்களுக்கு இன்னும் பலசாலி அல்லாஹ் ஆக்குவான் ஏராளமான அருளை தருவான் என்று சொல்வதற்காக அந்த தூதர் அனுப்பப்படுகிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சமூக கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் சாலிஹ் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த ஹூத் என்ற இறை தூதருக்கு அடுத்து வருகிறவர் ஆதி என்ற கூட்டத்தார்கள் அழிக்கப்படுகிறார்கள் அந்த ஆது கூட்டத்திற்கு அடுத்த சமுதாயம் சமூக கூட்டம் அந்த கூட்டத்திற்கு வந்த சாலிஹ் அலை இஸ்லாம் அவர்களும்
இதைத்தான் சொல்கிறார்கள். சாமானியர்களை தாக்கி விடாது, கஷ்டப்படுத்தி விடாதீர்கள், அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுடைய உடல் கட்டமைப்பை வைத்துக் கொண்டு இவர்களை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அந்த பாதிக்கப்படுபவர்களுடைய உரிமைக்காக போராடினார்கள். மதியன் கூட்டத்திற்காக அனுப்பப்பட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக வந்து தன்னுடைய அந்த தூதுத்துவத்தை முழுமைப்படுத்தும் விதமாக அல்லாஹ் வணங்கன்னு சொன்னார், அந்த மார்க்க பணியை செய்தார், ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைத்தார், அதோட நிறுத்தி கொண்டார். அந்த மக்களிடத்துல என்ன சமூக கொடுமை நடக்கிறது என்று பார்த்தார். எதனால் அந்த சமுதாயம் பாதிக்கப்படுது என்று பார்த்தார்கள். அந்த மக்கள் எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து வருகிறார்கள், அதில் நஷ்டப்பட்டு வருகிறார்கள், எப்படியெல்லாம் காயப்படுகிறார்கள், அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை துடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னார், கைலவல் மீசான், அளவு நிறுவையில் நியாயமா நடங்கப்பா, ஏன் ஏமாத்துறீங்க, ஏன் மோசடி பண்றீங்க, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வணிகத்துல வந்து நியாயமா அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கடை தெருவுலையும் உட்கார்ந்துக்கிட்டு போற வரவன்ல அடிச்சு வழிப்பறி செய்றீங்களா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சாதாரண தன்னுடைய பொருளாதாரத்தை வியாபாரத்தின் போது மோசடிக்கு உள்ளாகக்கூடியவனையே அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு தூதர் அனுப்பப்படுகிறார். ஒரு தெரு ஓரத்தில் உள்ளே நுழைபவர்களை வழிமறைத்து அடிக்கக்கூடிய கொள்ளை கும்பல் இடத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அந்த தூதர் அனுப்பப்படுகிறார். அப்படிப்பட்ட நோக்கத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டையும் இணைத்து அனுப்புகிறார். ஏகத்துவத்தையும் சொல்லு, இணை வைப்பிலிருந்தும் அந்த மக்களை மீட்டிடு, அதோடு நிறுத்தி விடாமல் அந்த மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை காப்பாற்று. இப்படித்தான் இறை தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அந்த வரிசையில் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இரண்டு நோக்கத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஓரிரை கொள்கையை சொல்வதற்காகவும், அந்த மக்கள் நசுக்கப்படுவதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் அனுப்பப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் நபியினுடைய தோழர்களை பற்றி சொல்கிறான். இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத இறை தூதராகிய இந்த நபியை பின்பற்றுகிறார்கள். அல்லதி, இந்த இறை தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த சஹாபாக்கள் இந்த தூதரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மக்தூமன் என்தகும் ஃபித்தௌராத்தி வல் இன்ஜீல், இந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை பற்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேதக்காரர்கள் கையில் இருந்த தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. யுஹில்லுல்லாஹு தொய்பாத், அந்த மக்களுக்கு இவர் வருவார், எமுருஹும் பில் மாரூஃப், நன்மை ஏவுவார், ஓ என்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை தடுப்பார், ஓ யுஹில்லுல்லாஹு தொய்பாத், பரிசுத்தமானவைகளை ஹலால் என்று சொல்வார், ஓ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், அவர்கள் அசுத்தமானவைகளை ஹராம் என்று சொல்வார். இதெல்லாம் என்னது? மார்க்க சட்டம். நன்மை ஏவறது, தீமையை தடுக்கிறது, இது தூதுத்துவ பணி. அந்த தூதுத்துவ பணி அதோட முடிஞ்சிருச்சா? பரிசுத்தமானவைகளை அனுமதி கொடுப்பது, ஹராம் அசுத்தங்களை ஹராமாக்குவது, அதோடு முடிந்து விட்டதா? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் பணியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதுவும் இதுதான் தௌராத் இன்ஜில எழுதப்பட்டதா சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? எல்லா தூதர்களுக்கும் என்னென்ன பணி இருக்கிறதுங்கிறது அதற்கு முந்தைய சமுதாயத்தில் ஒரு வேதத்தில் எழுதப்படுது, ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தூதர் வரமாட்டாங்க பிறகு, ஆனால் அதற்கு முன்னால் வந்த தூதர்களுக்கு ஒரு வேதம் வழங்கப்படுது. அந்த வேதத்தில் ரெண்டையும் சேர்த்தித்தான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். என்ன உத்தரவு? இந்த தூதர் வந்தார்னா மக்களுடைய ஈமான்லையும் பிரச்சாரம் செய்வார், அவருடைய நம்பிக்கை விஷயத்துக்கும் தாவா செய்வார், அவர்களுடைய உடமையும் உயிரும் மானமும் பாதுகாக்கப்படுவதற்கும் களம் இறங்கி போராடுவார். அந்த பணியை அல்லாஹ் சொல்கிறான், அவர் நன்மை ஏவுவார், தீமையை தடுப்பார், ஹலாலானதை அனுமதிப்பார், அந்த அசுத்தங்களை ஹராமாக்குவார், அதோடு நின்று விடாமல் அணுகும் இஸ்ரகும், அவர்களுடைய சுமைகளை எல்லாம் எடுத்து வைப்பார், அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அவர்களை நீக்குவார், வல் அகலாலி காணத்த அழகும், எந்த சிரமம் என்கிற அந்த விலங்கு போடப்பட்டிருக்குதே அந்த விலங்குகளை உடை தெரிவார். இப்படிப்பட்ட தூதரை யார் பின்பற்றுகிறீர்களோ, யார் வந்து அவரை கண்ணியப்படுத்துகிறீர்களோ, அந்த தூதரை பின்பற்றினால், அந்த தூதருக்கு இறக்க அருளப்பட்டிருக்கிற வேதத்தை பின்பற்றினால், உலாய்க்குகுமுல் முஃப்ளிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இந்த தூதர் செய்த தூதுத்துவ பணி தாவா பணி மட்டும் அல்ல, நன்மை ஏவி தீமையை தடுப்பதோடு நின்றுவிடவில்லை, மக்களுடைய சிரமத்திலிருந்தும் அவர்களுடைய சிரமம் என்கிற விலங்குகளையும் உடைக்கின்ற பணி இருக்கிறது.
இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையினால தர்கா வழிபாட்டிலிருந்தும் தட்டு தகடு தாயத்துங்கிற மூட நம்பிக்கையிலிருந்தும் விதத்தான காரியத்திலிருந்தும் மக்களை மீட்டெடுவதற்காக எத்தனையோ வகையான போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறோம் என்றால் அனைத்தும் இந்த தூதுத்துவ பணி. அதே நேரத்தில் நாம் வரதட்சணை என்பது ஒரு வன்கொடுமை என்று சொல்லி மக்களை அதிலிருந்து மீட்டுகிறோமே, அது என்ன? அந்த மக்கள் சிரமம் என்கிற விலங்கு போடப்பட்டிருக்கிறார்கள், வரதட்சணை என்கின்ற கொடுமையாக விலங்கு சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த விலங்கை உடைத்தெறிகிற பணியை செய்கிறோம். ஆடம்பர கல்யாணத்துக்கு கூட போகாத மண்டப திருமணத்தை கூட புறக்கணி என்கிற அளவிற்கு அந்த மார்க்கத்தை கஷ்டமாக்கக்கூடிய வகையிலான அந்த சிரமத்தை உடைத்தெறியக்கூடிய நாம் இது மார்க்கப்பணி என்பதால் செய்கிறோம், இது தூதுத்துவ பணி என்பதால் செய்கிறோம், இது இறைவன் கட்டளையிட்ட பணி என்பதால் செய்கிறோம். அதன் வரிசையில் இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கண்காணித்து இவர்களை கையில் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கான விளக்கத்தை சொல்கிற பொழுது அத்தீனு நசிஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதாக இருக்க வேண்டும். லில்லாஹி வலி ரசூலிஹி வலி கிதாபிஹி, அந்த பிறர் நலம் நாடுவது என்பது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்காக இருக்கணும், தூதரை பின்பற்றுவதற்காக இருக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மதித்து நடப்பதற்காக இருக்க வேண்டும். அந்த நலம் நாடுதலுடைய வரிசையில் வலி ஆம்மத்தில் முஸ்லிமீன், அனைத்து பொதுவான முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா முஸ்லீம்களில் மூமின்கள் முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் இருக்குது, பொது முஸ்லீம்கள் இருப்பாங்கள்ல, மன் சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிபலத்தனா வ அகல ஸபிஹத்தனா தாலிக முஸ்லீம். யார் நம்ம தொழுக தொழுகிறானோ, நம்மளை மாதிரி தொழுகிறவன், நம்ம கிபிலாவை முன்னோக்கிறவன், நம்ம இருக்கிறத சாப்பிட்றானோ அவன் முஸ்லீம். பொதுவாக பொதுவாக முஸ்லீம்கிற அடையாளத்தில் இருப்பானே, அந்த முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலம் நாட வேண்டும். எப்படி நலம் நாட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி ஹராமுன், ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கு இடையில் சில புனிதங்கள் இருக்கிறது. அந்த புனிதங்கள் என்ன? தமுஹு அவனுடைய ரத்தம் உயிர், வ மாலுஹு அவனுடைய பொருளாதாரம், வ இர்துஹு அவனுடைய மானம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், அந்த புனிதத்தை பேண வேண்டும், அவனுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த புனிதத்தை பேண வேண்டும், அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். உயிரையும் பொருளாதாரத்தையும் மானத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்கிறது. அதுபோக அல் முஸ்லிமு மன்சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வயதிஹி, ஒரு முஸ்லீம் எல்லா மனிதர்களையும் தன் கரத்தினாலும் நாவினாலும் காக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான அறிவுரை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முக்கியமாக நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு கட்டளை, ஒரு முஸ்லீம் ஒவ்வொருவனும் இன்னொரு முஸ்லீமனுடைய உயிர் பாதிக்கப்படுகிறதா பறிக்கப்படுகிறதா அதை பார்த்து நீ சும்மா இருக்கக்கூடாது. உன் அநியாயமான முறையில், அநியாயமான முறையில் உன்னுடைய பொருளாதாரம் அபகரிக்கப்படுகிறதா நீ சும்மா இருக்கக்கூடாது. அநியாயமான முறையில் அவனுடைய மானம் பங்கப்படுத்தப்படுகிறதா நீ சும்மா இருக்கக்கூடாது. தட்டி கேட்க வேண்டும், அதற்காக வேண்டி களம் இறங்க வேண்டும், அவனுடைய உயிரை மீட்பதற்காக வேண்டி உன்னுயிரை துறக்க வேண்டும், அவனுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காக உன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டும், அவனுடைய மானத்தை காப்பதற்காக உன் உயிரை நீட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எப்படி தயாராக இருக்க வேண்டும், எது போன்று களமிறங்க வேண்டும், எப்படி காக்க வேண்டும்? கத்தி எடுத்து தடி எடுத்தவன் தண்டல்காரன்கிற அடிப்படையிலையா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழிமுறையை சொல்கிறார்கள், உன்னுடைய பொருளாதாரத்தை நீ காப்பது உன் கடமை, உன் சகோதரனுடைய பொருளாதாரத்தை காப்பது உன் கடமை, அவன் மானத்தை காப்பது உன் கடமை, அவன் உயிரை காப்பது உன் கடமை. எப்படி? இது போன்ற அநியாயங்கள், இது போன்ற அக்கிரமங்கள் நடக்கப்படுகிற சூழ்நிலையில, கட்டவிழ்க்கப்படுகிற சூழ்நிலையில அதை தட்டி கேட்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஜிஹாத், அஃலலுல் ஜிஹாதி, ஜிஹாதுல மகத்தானது, மிகச்சிறந்தது. கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார அரசன், கொடுங்கோல் அரசனுக்கு முன்னால் உண்மையை சொல்வது, நியாயத்தை சொல்வது, இதுதான் சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட நியாயத்தை எடுத்து சொல்கிற காலமெல்லாம் முஸ்லீம்கள் மீது உள்ள பாதிப்புகள் அகற்றப்படும். நாம் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாம 99 போராடணும், வாழ்வுரிமை போராட்டத்தில் களமிறங்கணும், ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மாநாடு வரைக்கும் களமிறங்கி இருக்கிறோம், அதற்கடுத்து இன்னைக்கு இடஒதுக்கீட்டை வெல்ல சிறை செல்லும் போராட்டம் இறங்குறோம். இந்த இடஒதுக்கீடு பெறுவதன் மூலமாக எப்படி முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் மீட்கப்படும், எப்படி பொருளாதார உயிர் காக்கப்படும், அவனுடைய மானமரியாதை எப்படி பாதிக்கப்படாமல் பங்கப்படுத்தப்படாமல் பேணி பாதுகாக்கப்படும் என்றால், இந்த சமுதாயம் மிக தரம் தாழ்ந்த நிலையில் மூன்றாந்தரம் குடிமக்களாக
மிகவும் நசுக்கப்பட்டவர்களாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கல்வியில, வேலை வாய்ப்புல, சமுதாயத்தின் அனைத்து அந்தஸ்துகள்ல மிகவும் கீழ்நிலையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜீவாதார கோரிக்கை. இந்திய அளவுல முஸ்லீம்களுடைய நிலையை பரிசீலித்து அவர்களை பற்றி பட்டியல் போட்ட நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களாக இருந்தாலும் சரி, ராஜேந்திர சச்சாராக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் பட்டியலிடுகிறார்கள். இந்தியாவிலே அதிகமதிகமான கலவரங்கள் நடந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கென்றே எதிராக தாக்கப்படுகிற தொடுக்கப்படுகிற இன படுகொலைகளாக இருந்தாலும் சரி, அத்தனைகளிலும் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு வேண்டாமா? திருவாரூரில் முஸ்லிம் விரோத போக்கை கடைபிடிக்கும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்சா அல்லாஹ் நவம்பர் 5 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு இடம் திருவாரூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் கண்டன உரை பக்கீர் முகமது அல்தாஃபி குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தொகுதி ஜமாத் திருவாரூர் மாவட்டம். உணர்வு இந்த வாரம் மோடியின் கூட்டத்தில் குண்டு வைப்பு நாடகம். இந்த வார பதில்களில் இடஒதுக்கீடு அளித்தால் பிஜேபியை ஆதரிக்கலாமா? கட்டுப்பாடா ஆணாதிக்கமா? தி ஹிந்தி நாளேட்டின் கட்டுரைக்கு TNDJ-வின் மறுப்பு. ராகுல் காந்தியின் விசமத்திற்கு முஸ்லிம்கள் கண்டனம். பரபரப்பான விற்பனையில் உணர்வு. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748272, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இறைவனை பிரார்த்திக்கும் அமீரக வடக்கு மண்டல சகோதரர்கள். உணர்வு இந்த வாரம் மோடியின் கூட்டத்தில் குண்டு வைப்பு நாடகம். இந்த வார பதில்களில் இடஒதுக்கீடு அளித்தால் பிஜேபியை ஆதரிக்கலாமா? கட்டுப்பாடா ஆணாதிக்கமா? தி ஹிந்தி நாளேட்டின் கட்டுரைக்கு TNDJ-வின் மறுப்பு. ராகுல் காந்தியின் விசமத்திற்கு முஸ்லிம்கள் கண்டனம். பரபரப்பான விற்பனையில் உணர்வு. இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்கள் எழுத்தறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். 22 கோடி முஸ்லிம்கள் என்றால் 8 கோடி பேருக்கு கையெழுத்து போட தெரியல. இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டாமா? முஸ்லிம்களுடைய வேலை வாய்ப்பு வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழக்கூடியவனாக இருக்கிறான். இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டாமா? இவை அனைத்தையும் மீட்க வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போடப்படக்கூடாது என்றால், இராணுவத்துறையிலும் சரி, காவல்துறையிலும் சரி, நீதித்துறையிலும் சரி, பத்திரிகை துறையிலும் சரி, மத்திய மாநிலத்துடைய அனைத்து அரசு துறைகளிலும் சரி, முஸ்லிம்கள் உள்ள வந்தால்தான் கொஞ்ச நஞ்சு அவனை காப்பாற்றி கொள்ளவாவது முடியும். எனவே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசு துறைகளிலும் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுப்பதுதான் இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் நசுக்கப்படாமல் இருப்பதற்கு, மற்றொரு சுதந்திர போராட்டத்திற்கு அவன் திணிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக சிறந்த வழிமுறையாகும். இடஒதுக்கீடு பெறுவானேயானால் தன் சமுதாயம் முன்னுக்கு வரும், தானும் பொருளாதாரத்தில் மேலோங்குவார்கள், தானும் மானமரியாதையோடு கௌரவத்தோடு சுய சிந்தனையோடு வாழ முடியும். யாராலும் நசுக்கப்பட முடியாத அளவிற்கு யாராவது நசுக்கப்பட்டால், நம்மை நசுக்கினால் அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமை பெற்றவனாக அவன் இருப்பான். அந்த இடஒதுக்கீடு முக்கியம் என்று சொன்னார்களே, அந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுதான் அந்த இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கவில்லை. மத்திய அளவில் நமக்கு வழங்கப்படுவதற்கான எந்த விதமான தலையசைப்பும் இல்லை. அதனால் தான் ஆட்சியாளர்களுடைய செவிப்பாறை கிழிக்கும் வகையில் அவர்களை தட்டி அவர்களை இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை அள்ள முடியும். எந்தவித பிறந்தநாள் விழா கொடுத்தாலோ
மீலாது விழா லீவு கொடுத்தாலோ காயிதே மில்லத்திற்கோ அல்லது பெரிய பெரிய இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய மகான்கள் என்ற பெயரால் சில பேரை நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே முஸ்லீம் பெயர் தாங்கிகள், அவர்களுக்கு என்று சில தங்கங்களை கொடுத்தாலோ அன்பளிப்புகளை வழங்கினாலோ எதன் மூலமாகவும் முஸ்லீம்களின் ஓட்டை பெற முடியாது. இந்த இஸ்லாமியர்களுடைய உரிமையை அவர்களுடைய ஓட்டை அவருடைய வாக்கை பெறுவதற்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் மட்டும்தான் நம்மை நம்புவார்கள். இல்லாவிட்டால் இத்தனை வருடமாக நாம அவங்கள நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி இவங்க நம்ம கழுத்தை அறுத்து விடுவார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் நிலைநிறுத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னைக்கு பத்திரிகை துறை அனைத்துமே இடஒதுக்கீடை மையமாக வைத்துக் கொண்டு இடஒதுக்கீடுக்காக வேண்டி போராட்டம் நடத்துறீங்க. இந்த இடஒதுக்கீடு இவங்க கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க, இவங்க கொடுத்தா என்ன செய்வீங்க, இடஒதுக்கீடு அவசியம் என்ன என்று சுத்தி சுத்தி எல்லாரும் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. இவர்கள் அஜெண்டா இது ஒண்ணுதான், வேற எதையும் கேட்க மாட்டார்கள். எங்கே சுத்தினாலும் இடஒதுக்கீடு தான். இவர்களுக்கு சீட்டு தேவையில்லை, எம்எல்ஏ தேவையில்லை, எம்பி பதவி தேவையில்லை, வாரியம் தேவையில்லை. இந்த சமுதாயம் வந்து நின்னா இடஒதுக்கீடு வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்காக ஏதாவது மெமரண்டத்துல எழுத்துல கொண்டு வந்துடலாமா, தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்துடலாமா, அல்லது வாக்குறுதி கொடுத்தா போதுமா, எப்படி நாங்க செய்ய என்று ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மத்திய மாநில கட்சிகள் எல்லாம் பார்த்து பதறக்கூடிய வகையில இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் போராட்டங்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. இந்த சந்தர்ப்பத்துல நமக்கு இன்னும் எல்லையை அடையில, நம்ம எல்லையை அடைந்து ஒரு முழுமை பெறவில்லை, மத்தியில காலியா இருக்கிறது, பத்தும் இல்லை, அந்த பத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாநிலத்தில் ஓரளவு சொற்பம் கிடைத்திருக்கிறது, அந்த 3% பத்தாது, அதை 7% உயர்த்தி பெற வேண்டும் என்பதற்காக இந்த 2 அஜெண்டாக்களை வைத்து தமிழகத்தில் சென்னையில் நெல்லையில் கோவையில் திருச்சி ஆகிய 4 மண்டலங்களையும் தமிழகம் முழுவதும் நாம் திரட்டக்கூடிய 20 லட்சம் மக்களை பிரித்து இந்த மண்டல அளவிலான போராட்டத்திற்கு ஒன்றிணைப்பதற்காக கூடியிருக்கிறோம். இது மார்க்க ரீதியாகவும் இது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதையும் இதனால் நமக்கு அளப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதையும் நம்முடைய போராட்டத்தால் நாம் சுவரொட்டுகிற நேரத்தை அர்ப்பணித்ததால் நாம் இந்த போராட்டத்திற்கு என்று மக்களை அழைத்து வந்ததால் இந்த போராட்டத்திற்காக நேரத்தை ஒதுக்கியதால் அதற்காக வாரி வழங்கியதால் அதற்காக எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டதால் நம் சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் தன்னுடைய வறுமையின் பீடிப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பீடி தொழில் மூலமாக கறிக்கடைக்காரராக டீ கடைக்காரராக கைவண்டி இழுக்கக்கூடியவராக கஷ்டப்படக்கூடியவராக தெரு ஓரத்திலே சுத்தம் செய்யக்கூடியவராக சாலையை பதனிடக்கூடியவராக அன்னாடு காட்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்திலையும் ஒரே ஒரு சகோதரர் வேலைக்கு வருவானேயானால் அரசு வேலை பெற்று அவன் பெறுகிற முதல் மாத சம்பாத்தியத்தில் அவன் குடும்பம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறதே, அந்த நிம்மதி பெருமூச்சு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் கொடுத்த தர்மமாக அல்லாஹ் எழுதுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பற்றி சொல்கிறார்கள், ஒருவன் விவசாயம் செய்கிறான், அந்த விவசாயத்திலே அந்த நிலத்திலே அவனுக்கே தெரியாமல் சில பறவைகள் தானியங்களை கொத்தி சாப்பிடுகிறது. அல்லாஹ் அதை எப்படி எழுதுவான் தெரியுமா, இவனே அந்த பறவைகளுக்கு தானியத்தை கொடுத்த தர்மத்தை எழுதி விடுவான். இப்படிப்பட்ட அருளாளனாக இருக்கிற அல்லாஹ், நாம் இந்த போராட்டத்திற்கு களமிறங்கி இருக்கிறோம், இதற்காக பல வருடமாக வந்து நின்றிருக்கிறோம், பல பொருளாதாரத்தை அர்ப்பணித்திருக்கிறோம், பல்வேறு வேலைகளை எல்லாம் தூக்கி எறிந்திருக்கிறோம், அந்த வேலை வெட்டிக்கெல்லாம் நாம கிடைக்கக்கூடிய லாபத்தை இழந்திருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கடைகளில் பெறக்கூடிய லாபத்தை இழந்ததோடு மட்டுமல்லாமல் சரியா கடையவே திறக்க மாட்டேங்கிறாங்கிற பேரில் நஷ்டத்தை அடைந்திருக்கிறோம். இதற்காக தொடர்ச்சியாக மக்களை அழைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் நம்மளை பார்த்து கேவலமாக பேசுவதும் இழிவாக பேசுவதும் அரசியல்வாதிகள் என்று தூற்றி பேசுவதும் சகித்து கொண்டு பல்ல கடித்து கொண்டு மக்களை திரட்டுகிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டமும் தன்னால் இளைகின்ற அளவில் மக்களை திரட்டிட்டு வருகிறோம் என்றால் இத்தனைக்கும் இந்த சமுதாயத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் தன்னுடைய பொருளாதார நிலையில் நல்ல சூழ்நிலையை பெறுகிறார்களோ, அரசு வேலை வாய்ப்புகளில் முஸ்லீம்கள் இடம்பெற்று தன் உயிருக்கும் மானத்துக்கும் பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பு பெறுகிற ஒவ்வொரு நொடிக்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செலவழித்த இந்த அர்ப்பணிப்புக்கு கூலி எழுதி கொண்டே வருவான். மறுமையில் அதற்காக மகத்தான கூலியை தருவான். ஒரு சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நாம் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்யும் காலமெல்லாம் படைத்த இறைவன் நமக்கு உதவி செய்கின்றான் என்பதை கவனத்தில் கொண்டு இப்படிப்பட்ட மகத்தான உதவியையும் வெற்றியையும் மறுமையில் கிடைக்கவிருக்கும் மகத்தான பரிசுகளையும் எதிர்நோக்கி இந்த போராட்டத்தை பற்றி யார் கேட்டாலும் சரி, இப்பதான் ரமலான் முடிஞ்சு, இப்பதான் அஜிப்பு நாள் முடிஞ்சு, இப்பதான் ஒவ்வொரு லோக்கல்ல ஒரு போராட்டம் முடிஞ்சிருக்கும், மீண்டும் ஒரு போராட்டமா
இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் சாகும் வரைக்கும் போராடுவார்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய அநியாயத்தினை தட்டி கேட்பதற்காக, நமக்கு இழைக்கப்படுகிற துரோகத்தை தட்டி கேட்பதற்காக, நம்முடைய சமுதாயத்திற்கு பெற வேண்டிய உரிமையை மீட்பதற்காக, நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்காக எல்லா காலத்திலும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். எப்பொழுது இந்த ஜமாத்தினுடைய போராட்டம் ஓயும் என்றால், எங்கள் உயிர் தொண்டைக்குள்ளே அடைந்து விட்டால் என்னுடைய போராட்டம் முடிந்து விட்டது என்கிற அளவில் இந்த போராட்டத்திற்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி இதை ஒவ்வொரு மாவட்ட பேச்சாளர்களுக்கும், கிளை பேச்சாளர்களுக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும் எடுத்து சொல்லி இந்த மறுமையின் மகத்தான வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த போராட்டங்கள் விளைவாக நமக்கு இந்தியாவிலே இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக மறுமையில் சொர்க்கத்தில் இடஒதுக்கீடு கிடைத்துவிடும் என்பதை சொல்லி மக்களை இந்த போராட்டத்துக்கு அழைப்போமாக. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன பணிகளாக இருந்தாலும் சரி, அதை ஏற்று மறுமையில் மகத்தான சுவன பூஞ்சோலையை பரிசாக தந்தருவானாக. வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்